வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. அண்ணா, இலங்கை மக்களுடைய எழுச்சியை தாங்க முடியாமல் ராஜபக்சே குடும்பமே இலங்கையை விட்டு வெளியேறியிருக்கு. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா, போனவங்க சும்மா போகலை, ஒரு மிகப்பெரிய தொகையை கொண்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கையை விட்டு வெளியேறின ராஜபக்சே குடும்பம் மீண்டும் இலங்கை வர வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்து அவர்கள் எடுத்துகிட்டு போன செல்வத்தின் மூலியமாக மீண்டும் அவர்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்க நிலைநிறுத்த முடியுமா? இல்லை, அதுக்கு பதில் அது பினாமி அரசு தானே வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க அதிகாரத்தில் இல்லை, அவங்க இருந்து கோலாச்சம் இல்லைன்னா கூட அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க தான் இப்போ வந்து அதிபராகவும் பிரதமராகவும் இருக்க முடியும். அப்படி தான் ஒரு சூழல் இருக்குது. இப்போ கொண்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வரதாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விசாரணை நடைபெறணும், அவர்களை குற்றவாளியாக அறிவிக்கணும். அப்படி அந்த நாடு அறிவிக்குமான்றால் அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அப்போ அவர்களை வந்து விசாரணை செஞ்சு கைது செஞ்சு திருப்பி கொண்டு வர மாதிரியான இருக்கும். அதாவது இந்திய அதாவது வெளியுறவு கொள்கை இருக்கு இல்லையா, அந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அவங்களை அறிவித்து அவங்கள கைது செய்து கொண்டு வந்தால் தான் அந்த பணங்களை எல்லாம் மீட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் அவருடைய பொம்மை அரசாங்கமாக தான், அவருடைய நிழல் அரசாங்கமாக தான் இப்போ அமைஞ்சிருக்க அரசாங்கமும் இருக்கிறதுனால அதற்கு வாய்ப்பு குறைவு. இப்போ எப்படி இந்த நாடு பொருளாதார சிக்கலில் இருக்கிறோ அதே சிக்கலில் தான் இருக்கும். அதிலிருந்து மேம்படுவதற்கான வாய்ப்பு கூட குறைவு தான், மிக குறைவு. அது வேறு யாராவது ஏதாவது ஒரு நாடு வந்து பெருசாக வந்து ஒரு வல்லாதிக்க நாடு வந்து உதவி செஞ்சால் தான் அதை வந்து அவங்களால் மீட்டெடுக்க முடியுமே தவிர, மற்றபடி அந்த நாடே சுயமாக எந்திரிச்சு மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ இந்த இலங்கை போராட்டத்தின் போது சிங்களவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் பிரபாகரனோட தேவையை அவரோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் முன்னாள் காவல் அதிகாரி அனுஷான்னு ஒருத்தவங்க மேதகு பிரபாகரனை தொடர்ச்சியாக கொச்சையாக பேசிட்டு வர்றாங்க. இவரெல்லாம் ஒரு வீரனே கிடையாது, மாவீரனே கிடையாது அப்படிலாம் பேசிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இப்போ ஒரு அரசியல் பிழைப்பு தான் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க, அதை வைத்து ஏதாவது பிழைப்பு நடத்தும். இப்போ ஒரு எதிர்ப்பு அரசியல் என்பது வந்து ஏதோ ஒரு வகையில் யாரை எதிர்க்கிறோமோ நமக்கு ஏதாவது அதிலேருந்து ஆதாயம் இருக்குமானா ஒரு ஆதாய அரசியல் தேடுறதா அது. இப்போ நீங்கள் எப்பயுமே ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து ஒருத்தனை பாராட்டுபவர்களும் இருப்பார்கள், எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள். அது அரசியல் களமாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நபர் வந்து உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் சொல்லுங்கள். இல்லை, விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் உலகத்தில் எல்லோருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள்லாம். அதாவது அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற கொள்கையின் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ நம்ம ராஜீவ்காந்தியை கடுமையாக எதிர்க்கிறோம், அவர்களுடைய கொள்கைகளை எதிர்க்கிறோம், காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிறோம், அதே போல் அதை விட அதிகமாக எதை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம். அதுபோல் அது வந்து கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் எதிர்ப்பது என்பது வேறு, இவர்கள் பிழைப்பு அரசியலுக்காக எதிர்ப்பது என்பது வேறு. சும்மா தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளணும், தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதற்காக அந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்களர்களே வந்து விடுதலை புலிகளை அழித்தால் தான் இந்த நாடு சுபிச்சமாகும்னு பிரச்சாரம் செய்த புத்தபிக்குகளோ எல்லோருமே வந்து இன்றைக்கி வந்து தலைவர் பிரபாகரன் போல் ஒருத்தர் இன்றைக்கி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்கள்ட்ட வந்திருக்கு. அதுபோல் வந்து எல்லோரும் மனசுலையுமே அது ஒரு காலம் பிறக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ தலைவரினுடைய ஆட்சி ஒருவேளை நடந்துருந்ததுன்னா அந்த ஆட்சியில் நம்ம வாழாமல் போயிட்டோமோன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அதுபோல் எல்லோருக்குமே ஒரு எண்ணம் வரதான் செய்யும். அது காலம்தான் தீர்மானிக்கணும். அவங்க பேசுகிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து நம்ம புறந்தள்ளிட்டு போகிறது தான் நமக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடந்து செல்லுங்கள்ன்றது போல் அவங்களே நம்ம ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டியதில்லை. அதை நம்ம பொருட்டாக நினைச்சோம்னா தான் நமக்கு வந்து கோவம் வரும், இது வரும். அதனால் அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் போகிறது தான் சரி. அவர்கள் ஒரு பிழைப்புவாத அரசியலில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க பேசுகிறதுல எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த சட்ட முகாந்திரமும் இல்லை. சும்மா வெறுமனே குற்றச்சாட்டு வைத்து கொண்டு தனி மனித வன்மை தாக்குதலோடு பேசுகிறாங்க. அதை நம்ம ஏற்கவும் இல்லை, அதை நிராகரித்து செல்வது தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வந்து நாளுக்கு நாள் சரிஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சமீபமாக அரிசி உட்பட்ட பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ஏற்றிருக்கிறாங்க. மாநில அரசும் கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது ஷாக் அடிப்பது கரண்ட்டாக இல்லை கரண்ட்டு பில்லான்னு கேட்ட மாநில அரசாங்கம் கூட இப்போ கரண்ட் வரி ஏற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக மக்கள் மீது இந்த மாதிரி வரி சுமைகள் ஏற்றி கொண்டே இருந்தால் இதோட முடிவு தான் என்ன? புரட்சி தான் வரும். இப்போ எப்படி இலங்கையில் நடந்தது இந்தியாவில் நடக்காது என்பது என்ன நிச்சயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி காலத்து கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தான் சாலை அமைத்து கொடுத்தான், அவன் தான் இங்கே கல்விக்கூடங்களை கட்டினான், மருத்துவமனைகளை கட்டினான், எல்லா விதமான அணைகளை கட்டி கொடுத்தவன் அவன் தான். இந்த நாட்டை வந்து ஒரு சீரமைப்பு செய்தது வந்து ஆங்கிலேயர்கள் தான். அவங்கக்கிட்ட நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன முரண்பாடு இருந்தது?
வரி வாங்குவது தான் முரண்பாடு. வரியின் அடிப்படையில் தான் இந்த இந்த நாடே விடுதலை போராட்டத்துக்கு தயாராச்சு. அங்கங்கே பாளையக்காரர்கள் கிளர்ச்சி செய்தார்கள், அங்கங்கே உள்ள பிரதேசத்தில் உள்ள மக்கள் புரட்சி செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நாடு விடுதலை கோரிச்சே தவிர, இல்லை என்றால் ஆங்கிலேயர்கள்டிருந்து விடுதலை கோருவதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அதுபோல் வந்து இவர்கள் அன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் அனுப்பிச்சிட்டோம், இன்றைக்கி அரசியல் என்கின்ற பேரில் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மக்களினுடைய வாக்குகளை வென்று வந்து ஜனநாயக முறைப்படி வந்து பிரதமர் என்று வந்து கொண்டும் முதலமைச்சர் என்று வந்து கொண்டும் அவர்கள் வந்து நம் மீது திணிக்கிற வரியை ஒரு காலத்தில் மக்கள் எதிர்த்து போராடுவாங்க. இப்போ 200 ஆண்டு காலம் அதுக்கு பிடிச்சிச்சு இல்லையா, ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு 200 ஆண்டு காலம். இப்போ இந்த கொள்ளையர்களை விரட்டுவதற்கு ஒரு நூறு ஆண்டு காலத்துக்குள்ளே விரட்டுறதுக்கான முயற்சி செய்வாங்க. ஏன்னா அந்த அடக்குமுறையை அவர்களால் தாங்க முடியாது. இப்போ வாழுவது போல் வாழவே முடியாதுன்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா மக்கள் என்ன செய்வான், வெகுண்டெழுந்து புரட்சி செய்வான்ல, அது நடக்கும், உறுதியாக நடக்கும். அதை வந்து ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வது போல தெரியல. அவர்கள் தாங்கள் இருக்கும் வரைக்கும் ஏதோ வரி வாங்கிட்டு ஏதோ நாட்டை நடத்திட்டு போகும்ன்றதுக்காது. அதான் இவர்களுக்கு மக்கள் குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாததான் அதை நமக்கு காட்டுது. அது போக வந்து ஆட்சியாளர்கள்ட்ட வந்து ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது, வெறும் வரியை மட்டும் வாங்கி கொண்டு இந்த நாட்டை நடத்திவிட முடியும் என்றால் யாருனாலையும் அதை நடத்திவிட முடியவே முடியாது. அதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அது வெகு விரைவில் நடக்கும். அது இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளை கழிச்சு நடக்கலாம், இன்னும் ஒரு ஆண்டில் நடக்கலாம், இல்லை 5 ஆண்டில் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு கண் முன்னாடி தெரியுது. நடக்கட்டும், பார்ப்போம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மேடைகளில் பேசி வந்த வரலாறுகளான, அதாவது திராவிடத்திலிருந்து தான் தமிழ் வந்தது, இது வந்து திராவிட மொழி, திராவிட வரலாறு போன்ற, இது வந்து திராவிட நாகரிகம் போன்ற வரலாறுகளை இப்போ வந்து பாட புத்தகத்துலேயும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உண்மையான நம்பி படிச்சுட்டு வர இளைய தலைமுறைகளோட எதிர்காலம் நாளைக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அது வந்து ஒரு பொய்னு அவங்க உணர்ந்து கொள்வாங்க. ஏன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்மளே பேசுகிறோம் இல்லையா, திராவிடம்னா என்னன்ற பொருள் போடுறோம். இன்றைக்கி இணையதள வளர்ச்சி இருக்குது, சமூக வலைதளங்களின் வளர்ச்சி இருக்குது. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைவெளியில் நிறைய மக்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் 1000 பொய்யை சொல்லலாம். இப்போ நீங்கள் 50 பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவோம். அப்படியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, மக்கள் வந்து தங்கள் மனநிலையில் எதை ஏற்கிறாங்களோ அதை தான் ஏற்பாங்க. குறிப்பாக அவங்க வந்து இந்த புத்தகங்கள் போடுவதன் மூலமாக, கல்வி வழியாக அவங்க திணிப்பதன் மூலமாகவோ, ஒரு தலைமுறைக்கு அது வந்து அந்த பருவம் அடைகிற வரைக்கும் ஒரு விவரம் தெரிந்து வர வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மனப்பாடத்தை படித்து தான் நம்ம எல்லோரும் மதிப்பெண்ணின் அடிப்படையில் இருக்கிறதுனால மொட்டை மனப்பாடம் தான் நமக்கு இருக்குது. நீங்கள் நேற்று படித்தது இன்னைக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சும்மா நீங்கள் ஒரு கணிதத்தை படிச்சுட்டு சொன்னால் கூட நாளைக்கு கணிதம் போட்டு கொடுத்தீங்கன்னா தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்குது. இதெல்லாம் அவர்கள் மூளைக்குள்ளே சென்று விடும்ன்றதெல்லாம் வந்து சாத்தியக்கூறலேன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இவர்கள் வந்து திராவிடத்தை அப்படி கட்டமைக்க நினைக்கிறாங்களோ அதே போல் அங்கே வலதுசாரிகள் தங்களுக்கான கருத்துக்களை கல்வியின் மூலமாக திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டுரும். அது வெளிப்படும்போது இவர்கள் அம்பலப்படுவாங்க. நம்ம அதை வந்து அதிகாரம் கையில் இருக்குது. இன்றைக்கி திராவிடத்தின் கையில் அதிகாரம் இருக்குது, அங்கே இந்துத்துவவாதிகளின் கையில் அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அவங்க ஆட்டம் போடுவாங்க. அதிகாரம் நம்ம கைக்கு வரும்போது இதையெல்லாம் கிழித்து குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு நமக்கு தேவையான கருத்துக்களை மக்களுக்கு சென்று கொண்டுட்டு பாடத்திட்டத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்வோம். அதனால் அவர்கள் அதிகாரத்தை வைத்து ஆடிக்கொண்டிருக்காங்க. ஆடட்டும், எவ்வளோ நாள் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். பல தமிழ் தேசியவாதிகள் பயந்த மாதிரி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வடநாட்டு இளைஞர்கள் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடக்கமா இல்லை, இது 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 வந்து இதோட முடிஞ்சிருமா இல்லை இதுதான் தொடக்கமா, இந்த மாதிரி பிற மாநிலத்தவர்கள் போராட்டம் பண்ணுற தமிழ்நாட்டில் தமிழர்கள் வேலை கொடுக்கக்கூடாது? அவன் உரிமையை கேட்டு போராடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் அங்கே எங்கே போனாலும் தனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறான். நம்மால் வந்து உலக சோம்பேறி ஆகிட்டான். நீங்கள் பாருங்கள், தமிழர்கள் உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், நானே இப்போ சந்திக்கிற நபர்கள்ட்டெல்லாம் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச கடைகள்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து கடைகளில் வந்து நம்ம தமிழர்களை வைங்க, வடநாட்டு இளைஞர்களே வைக்காதீங்க, நம்ம ஆட்களை வேலைக்கு வைங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் வேலைக்கு ஆள் கொடுங்க நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆட்கள் வந்து அவன் வாங்குகிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் வாங்கினா கூட வேலை செய்கிறதில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கோங்க, ஹோட்டலில் வந்து 500 ரூபா பணம் சம்பளம் கொடுத்தா கூட நம்மால் வேலை செய்கிறதில்ல. ஆனால் அவன் 250 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே கடந்து மணி நேரம் பார்க்காம வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். ஏன்னா அங்கே அவ்வளோ பஞ்சம் வடநாட்டில். இங்கே இவனுக்கு என்னென்னா 500 ரூபா கொடுத்தா 4 நாள் வேலைக்கு வருவான், 3 நாளைக்கு வேலைக்கு வருவான், 4 நாள் கழிச்சு என்னென்னா அந்த 2000 ரூபா காசை வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் இருக்குன்னுவான், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் இறந்துருச்சுன்னுவா, எங்கள் பாட்டி இறந்துச்சுன்னுவா, எங்கள் தாத்தாவோட அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னுவா, இப்படி 1000 காரணங்களை சொல்லிவிட்டு உழைப்பிலிருந்து வெளியேறிட்டான். முதல்ல ஒரு காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா
உழைப்பு வந்து மிக நேர்த்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி உழைப்பு என்பது அவர்கள் கையில் இல்லை. அவர்களுக்கு பல சொகுசு வாழ்க்கைகளும் பல அவர்கள் மனம் வந்து மாறுவதற்கான 1000 வழிகளை இன்றைக்கி கொடுத்துருக்கு, அரசாங்கம் கொடுத்துருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா டாஸ்மாக்கு போன்ற மது போதைகள் இது மாதிரியான இதில் அவன் வந்து சிதறான். இப்போ அதுதான் உழைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வட இந்தியர்கள் வந்து இங்கே கோல வச்சுறாங்கன்னா காரணம் என்னென்னா அவர்கள் இங்கே அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்யணுன்றதுக்காக வர்றான், நம்மால் இங்கே இருந்துக்கிட்டே வேலை செய்ய மாட்டான். அதுதான் இப்போ இதில் இருக்க சிக்கல். அவர்கள் வந்து என்ன வேறு யாருக்கும் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா இப்போ வந்து போராடுறான், அப்போ வந்து மிரட்டுவான். அடுத்து இப்போ நீங்கள் வந்து இப்போ 10 பேராக இருக்கிறதுனால போராடுறான், 10,000 பேர் இருந்தானே மிரட்டுவான். அப்போ அந்த மிரட்டுகின்ற இடத்துக்கு போவான், ஆட்சி அதிகாரத்தை அவன் நிர்ணயம் செய்வான். அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். தமிழர்கள் வந்து இங்கே சாதியாகவும் மதமாகவும் பிளந்திருக்கிற வரைக்குமே வட இந்தியர்கள் இங்கே வந்து அவர்கள் வந்து தன்னுடைய கோலச்சுவதற்கான வேலைகளை செய்ய தான் செய்வாங்க. நம்ம பரப்புரையின் மூலமாக தான் அதை முறியடிக்க முடியும். தொடர்ச்சியாக நம்ம பரப்புரை செய்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உழைக்கணுன்றதை வந்து நம்ம இளைஞர்களுக்கும் குறிப்பாக அந்த மாணவர் பருவத்திலே நம்ம விதைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் போன ஒரு தலைமுறை வந்து கெட்டுப்போயிடுச்சு, அந்த தலைமுறையை நீங்கள் திருப்பி மீளெழுச்சி கொள்ள வைக்கிறது சீர்திருத்த வைக்கிறது வந்து ரொம்ப கடினமாக போயிடுச்சு. உழைக்காமையே சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்கள் வந்து வேலை தேடி போக மாட்டான், வேலையை வேற ஒருத்தன் தான் ஃபில்லப் பண்ணுவான். அதை இவர்கள் சரி செய்வதற்கான இடத்துக்கு தமிழர்கள் நகரணும், அது குறிப்பாக இளைஞர்கள் நகரணும். பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைகளை வளர்க்கும் போதே அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நான் சொல்கிறேன். சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனர்கிட்ட இதே கேள்வி கேட்கும் போது அவரும் இதே மாதிரி தான் அவர் பதிலை சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தமிழர்களை வேலைக்கு வைக்கலாம், அவங்களுக்கு நான் நம்பி தொழில் கற்றுக் கொடுத்தேன்னா அவனுக்கு ஒழுங்காக வேலை வாங்க மாட்டானுங்க, குடி போதைக்கு அடிமையாக இருக்கானுங்க, இல்லை லீவு போட்டு ஊருக்கு போயிடுறானுங்க, போட்டியாக பக்கத்து தெருவில் ஒரு கடை ஆரம்பிச்சிடுறாங்கன்றாங்க. இப்போது அதாவது என்னென்னா, ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களே இந்த மாதிரி தமிழர்களை நிராகரித்தா யார் தான் அவங்கள வந்து திருத்துறது, அவங்கள வந்து நெறிப்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி எழுது. இல்லை, நிராகரிக்கிறது இல்லை, நம்ம தொடர் பரப்புரை செய்யணும். இப்போ தொடர்ச்சியாக நம்ம கூட்டங்கள் பேசும்போதோ இது பண்ணுறமோ நம்ம சந்திக்கிற ஆட்கள்கிட்டையோ பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே வட இந்தியர்கள் அதிகமாக வேலைக்கு சேர்ந்துட்டாங்க, இங்கே வட இந்தியர்கள் அந்த கம்பெனியில் அவன் அதிகமாக இருக்கான், அந்த கம்பெனியில் அதிகமாக இருக்கான்றப்ப நீங்கள் ஒரு 50 பேரை கொடுங்க, நான் வந்து அவங்கள்ட்ட பேசி நானே சேர்த்து விட்றேன். இப்போ என்கிட்ட இடையில நான் ஒரு கூட்டம் பேசும்போது கூட சொன்னாங்க, அம்பத்தூரில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வட இந்தியர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சின்னு சொன்னாங்க. நிறைய இருக்கிறாங்க தொழிற்சாலைகள் எல்லாமே வட இந்தியர்கள் தான் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கூட தொடங்குங்க, வேலைவாய்ப்பு முகாம் கூட போடுங்க. அந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக நாங்கள் வந்து ஆட்கள் தர்றோம் வேலை செய்வதற்கு, நீங்கள் அவர்களை வெளியேற்றுங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற முதலாளிகளோ மேனேஜ்மெண்ட்டோ அதுக்கு தயாராக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அதுக்காக இவங்க வேலையே செய்ய மாட்டாங்கன்னு நம்ம ஒதுக்கி விட்டு போகிறதில்லை. ஆனால் இருக்கிற உண்மை ஃபேக்ட் வந்து மக்களுக்கு தெரியணும்ல. இப்போ உங்களுக்கு சும்மா வட இந்தியன் வந்துட்டான் வட இந்தியன் வந்துட்டான்னா இப்போ இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குல்ல. நான் போனால் வந்து இப்போ எப்படி சினிமா படத்தை சொல்லுவேன், நான் கதாநாயகனாக தான் போவேன், வில்லனாக நடிக்க மாட்டேன், காமெடியனாக நடிக்க மாட்டேன்னு ஒரு இடத்துல இருந்து தான் ஒவ்வொருத்தனும் முன்னேறி வர முடியும். நம்ம இப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வேலை செய்யணும், அடுத்த இடத்துக்கு போகணும். இப்போ இப்படி போனவன் தான் வாழ்க்கையில் வெற்றியாளனாக வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே கீழ்நிலையிலிருந்து படிநிலையிலிருந்து உயர்ந்து வந்தவர்கள் தானே தவிர எடுத்தவொடனே எவனும் வெற்றியாளனாக வரல. நம்ம இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1வது படித்ததுலேருந்து தான் நம்ம கல்லூரி முடிக்க முடியும், எடுத்தவனே கல்லூரி முடிக்க முடியுமானா முடியாது. அப்போ நம்மளுடைய படிநிலை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் வேலையாக பயன்படுத்தி வரணும். நீங்கள் திரைத்துறையவே எடுத்துக்கங்களேன், சின்ன சின்ன வேடங்களை போட்டுட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த அடைவதற்கு முயற்சி செய்யணும். முதல்ல வந்து நம்ம பிள்ளையார் சொல்லி போடணும் போல் உழைக்கணும். ரெண்டு நாள் ரெண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் நீங்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டீங்கனால நீங்கள் உங்களுக்கு உழைக்கணுன்ற எண்ணம் வந்து உங்கள்கிட்ட இருந்து மாறிடும். அப்போ அதிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம தான் நம்மளை உருவாக்கிக்கிறணும். அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். இளைஞர்களே வந்து அவர்களுக்குள்ளே பேசணும், நம்ம வட இந்தியர்கள் இங்கே போடுறாங்க, நம்ம இந்த வேலைவாய்ப்பு இழக்கக்கூடாது, நம்மளே நம்ம இந்த வேலைவாய்ப்புகளை நம்மளே வந்து சரி செய்யணும், நம்ம ஊரில் இருக்க இளைஞர்கள் ஒரு 50 பேர் திரண்டு போய் நம்ம இந்த இடத்துல வேலை கேட்கணும், இந்த இடத்துல உள்ள வேலைகளெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்றத வந்து அந்த ஊர் இளைஞர்கள் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க அவங்கன்னு ஒரு 10 சாதி சண்டை போடுறதுனா ஊர் ஊராக போய் திரண்டு போய் போடுறான்ல, ஏன் சாதி பெருசு ஓ சாதி பெருசுன்னு சண்டை போடுறான்ல. ஒரு கல்யாண நீங்கள் பேனர் வச்சிங்கன்னா அவன் எழுதுறான்ல என் சாதி இந்த சாதி அந்த சாதின்னு எழுதுறான்ல. அது மாதிரி நீ வந்து ஒரு இடத்துல வேலை செய்வதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசணும். நான் என்ன படிச்சிருக்கேன், 10வது படிச்சிருக்கேன், நீ என்னப்பா ஐடியை படிச்சிருக்கேன், நீ என்னப்பா படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன். அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை அவர்களே உருவாக்கி நீங்களே ஒரு குழு அமைச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் போய் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை செய்யலாம். வட இந்தியர்களை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டுவது வந்து அவர்களின் வேலை வாய்ப்பு, நம்ம வேலை வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால அவங்க இங்கே எவனும் வரப்போகல. சும்மா வந்து எவனாவது சுற்றிட்டு தெரியவானா?
வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தான் வர்றான். அவன் முதல்ல வருவான், அடுத்து என்ன செய்வான், அடுத்து அவன் பொண்டாட்டியை கூட்டு வருவான், அடுத்து வந்து அவன் புள்ள பார்ப்பான், அப்புறம் இங்கே ரேஷன் கார்டு வாங்குவான். இப்போ ஒரே இந்தியா ஒரே நாடுன்றான். அப்போ இந்த ரேஷன் கார்டை வச்சு என்ன செய்வான், அங்கே இருக்கிற ரேஷன் கார்டை வச்சு இங்கே வந்து ரேஷன் அரிசி வாங்குவான். அப்போ இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு தொடர்பு தான், ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்பு தான். அப்போ நாளைக்கு என்ன செய்வான், இங்கே ஒரு இடம் வாங்குவான், அதை பதிவு செய்வான். இப்போ இங்கே ஏற்கனவே மாறுவாடைகள் பூரா தலைநகரங்கள், எல்லா தலைநகரங்களும் மாவட்ட தலைநகரங்கள், பெரிய பெரிய மாவட்ட தலைநகரங்களில் பூரா தொழில் நகரங்களில் எல்லாமே வட இந்தியர்கள் ஆக்கிரமிச்சிட்டான். இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேட்டுகள் வாழ்கிற பகுதின்னு தனியாகவே வச்சுருக்கிறான். மாறுவாடிகளை தவிர வேறு எவனுக்கு அங்கே வீடு கிடைக்காது. நீங்கள் வேறு யாருக்காவது போய் கடை கட்டினாலும் கொடுக்க மாட்டான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இடையில கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் வந்து இந்த மகாவீர் ஜெயந்திக்கு வந்து யாரும் ஆடு வெட்டக்கூடாது, அசைவம் வெட்டக்கூடாது, கடைகளை எல்லாம் மூடணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டான். அந்த வழக்கை நான் எதிர்த்து ஒரு வழக்கு போட்டேன், அவங்களுக்கு எதிராக அப்பியர் ஆனேன். அது நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, எங்களை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சாப்பிடாமல் இருக்குன்னா உங்கள் பகுதியில் இருந்துக்குங்க, உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, நீங்கள் உங்களை கறி வாங்கிட்டு போங்கலாம் சொல்லலை. அவன் கறி கடைக்காரன் நடத்தினா நடத்தாமல் போகிறான், அது அவனோட விருப்பம். நீங்கள் அப்படி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நானும் திருப்பி எதிர்வாதம் வச்சேன். அந்த வழக்கு அப்படியே விசாரணைக்கு வராமே அந்த நாள் கடந்தவொடனே அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ இது போல் அவர்கள் வந்து மெல்ல மெல்ல மெல்லமாக நகர்ந்து வராங்க. முதல்ல வருவான், அப்புறம் அடுத்து என்னென்னா அவனுக்கு ஒரு கோயிலை கட்டுவான், அப்புறம் அங்கனக்குள்ளே உருவாக்குவான். இப்போ ஒன்றும்ல ஒரு 10,000 ஓட்டு ஒரு இடத்துல வந்துருச்சு வச்சுக்கோங்க, அந்த தொகுதியை நிர்ணயம் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவான். ஒன்றும்ல ஒரு கவுன்சிலர்னு வச்சுக்கோங்க, அவன் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அவன் ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு மனநிலை வந்து நீங்கள் எப்படி மாறுவாடிகள் வந்து ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இப்போ இந்த 10,000 ஓட்டை வச்சு என்ன செய்வான், சட்டமன்ற தேர்தலில் லாபி பண்ணுவான். 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வந்துச்சுன்னா பாராளுமன்ற தேர்தலில் லாபி பண்ணுவான். 10,000 ஓட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு மாநகராட்சியாக இருந்தால் ஒரு வார்டு கவுன்சிலர் எடுத்துடலாம். அப்போ அந்த வார்டு கவுன்சிலர் எடுக்கும்போது என்ன செய்வான், அவன் அவனுக்கான அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவன் மெல்ல 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 மெல்லமாக இந்த இடத்த ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி வன்னியர்கள் ஏரியாவில் வந்து வன்னியரை தவிர வேறு எவனும் கவுன்சிலர் ஆக முடியாதுன்னு சொல்கிறோம்ல, நான் அப்போ நாடார்கள் இருக்கிற ஏரியாவில் நாடார் தவிர, இப்போ தேவர் இருக்கிற இடத்துல அப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாதி தன்னுடைய இதை அதிகாரத்தை பெறணும்னா நாங்கள் தான் இந்த ஏரியாவில் நாங்கள் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி மாறுவாடிகள் என்ன செய்வான்னா, நாங்கள் ஓட்டு போட்டால் தானே ஜெயிக்க முடியுன்ற மனநிலைக்கு அவன் உருவாகுவான். அப்போ அதுபோல் வந்து நீங்கள் வட இந்தியர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பகுதியில் ஆக்கிரமிச்சிட்டான்னா இது வந்து ஒரு நில ஆக்கிரமிப்பு தான். அதில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பிற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி, அது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க. எதுக்கு வர்ற, எதுக்கு போகிற, எங்கே தங்குற, எத்தனை நாள் தங்குவேன், என்ன வேலைக்கு வர்ற, 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வா. இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ சிங்கப்பூர் போகிறீங்கன்னா 3 மாதம் நீங்கள் சுற்றுலாவுக்கு போகிறீங்கன்னா 3 மாதம் சுற்றுலா முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செஞ்சா திருப்பி வந்துடணும், இல்லைன்னா உங்களை கைது பண்ணிடுவான். ஒரு உதாரணத்துக்கு வந்து 2 ஆண்டுகள் தான் நீங்கள் ஒர்க் பர்மிட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஆண்டுகள் வேலை செய்துட்டு திருப்பி நீங்கள் ஊருக்கு போயிடணும். அப்போ நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இங்கே வந்து வேலை செய்ய போகிற, என்ன செய்ய போகிற, எங்கே வேலைக்கு போக போகிற அப்படின்ற ஒரு ஒரு டேட்டாஸ் ரெக்கார்டு ஏதாவது இருக்கானா, ரெக்கார்டு இது வரைக்கும் இந்த அரசாங்கம் மெயின்டைன் பண்ணல. இப்போ எப்படி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எப்படி புகுந்து சூறையாடின நிலவு வந்துச்சோ, அதுபோல் வட இந்தியர்கள் என்றைக்காவது ஒரு பெரும் கலவரம் செய்வான், ஏதாவது ஒரு இடத்துல 10 பேரை கொல்லுவான், அப்படியான ஒரு நிலைமை வரும்போது தான் காவல்துறை இது குறித்து அலர்ட்டாக இருக்கும். ஆ எங்கடா இருக்க பூரா பற்றியும் கூப்பிட்றான், அவனை கூப்பிட்றான், இவனை கூப்பிட்றான், இவன்கிட்ட கையில் தோங்கடா, அவனை கையில் வைக்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறையே விரட்டி அடித்தான்ல, விரட்டி விரட்டி அடிக்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். ராமேஸ்வரத்தில் கூட ஒரு பெண்ணை கூட எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதுபோல் வந்து நீங்கள் வந்து அவர்களை வட இந்தியர்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து வர்றான், என்ன இது வர்றான், அந்த கணக்கு வழக்கை வந்து அரசாங்கம் மெயின்டைன் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. அவர்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோம்னா எங்கேருந்து கமிஷன் வருது, எங்கேருந்து கையெழுத்து போடலாம், எவன்கிட்ட காண்டாக்ட் எடுக்கலாம், இந்த நினைப்பு தான் இருக்குதே தவிர மற்றபடி மக்கள் குறித்து சிந்திக்கிற அந்த இது இல்லை. அது மக்கள் குறித்து சிந்திக்கிற ஒரு அரசாங்கம் வரணுன்றக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், நடக்கும் பார்ப்போம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, இனிமேல் தமிழக வங்கியில் பிற மொழியாளர்கள் பணியமர்த்தப்பட்டால் அவர்களுக்கு வந்து தமிழ் வந்து நிச்சயம் வந்து கற்பிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதன் அரசியல் பின்னணி என்ன, இந்த அறிவு பின்னாடி இருக்கிற அரசியல்காரர் அப்படின்னா, நாங்கள் வட இந்தியர்களை நியமிக்க போகிறோன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அவங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறாங்க, அதாவது வந்து உள்டாவாக நம்ம தான் நினைக்கிறேன். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அவங்களெல்லாம் நியமித்து தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம், புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அதுபோல் வந்து அவர் தெரியாமல் ஆக்க போகிறாங்களா, தமிழர் யார், வட இந்தியர் யாருன்னு? இல்லை, அப்படி இல்லை, அது ஏற்கனவே இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் வந்து வங்கியில் வேலை செய்ய வரான். அப்போ அவனுக்கு கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அவன் தமிழில் எழுத படிக்க தெரியாதவன் இருக்கான்னா அவன் வந்து தமிழில் பேர் எழுதி கொடுத்தானா இவனுக்கு என்னென்ன படிக்க தெரியாது, அப்போ என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான், நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணுறது, அப்போ என்ன பேரில் எழுதி கொடுக்குறான், என்ன எழுதி கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியாது. அப்போ ஒரு அடையாள அட்டையை காட்டுறான், ஒரு இதை காட்டுறான், அவன் தமிழில் இருக்குது, தமிழில் கையெழுத்து போட்டு கொடுக்குறான், உண்மையிலேயே அவன் கையெழுத்து தானான்ற பார்க்குறதெல்லாம் இருக்கு இல்லையா. இல்லை, அவனுக்கு பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழியாக இருக்கும்,
இல்லை ஏதாவது ஒரு கடிதம் எழுதி கொடுப்பான், தமிழில் தான் எழுதி கொடுக்க தெரியும், அவனுக்கு ஹிந்தி தெரியும், இவனுக்கு தமிழ் தெரியும். அப்போ இங்கே டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதாவது மொழி பிரச்சனை இருக்கிறதுனால அது எல்லோருமே கற்றுக்கொண்டு வரணுன்றது சட்டம் ஏற்கனவே இருக்குது. இங்கே அவங்க புதுசாலாம் ஒன்று சொல்ல, ஏற்கனவே இங்கே இருக்கிற வட இந்தியர்கள் யார் இங்கே வேலைக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும், இப்போ 2 ஆண்டுகளுக்குள்ளே தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது. அது குறிப்பாக ஐஏஎஸ் ஐஏபிஎஸ்க்கு கிடையாது, மற்றபடி வேறு ஆட்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அவர்களை வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு அமர்த்த போகிறீங்கன்றதுக்கான ஒரு சமிக்கையாக நான் பார்க்குறேன். ஏற்கனவே வட இந்தியர்கள் தான், நீங்கள் எந்த நீங்கள் எந்த வங்கிக்குள்ளே போனாலுமே வட இந்தியர்கள் முகம் குறைஞ்சபட்சம் 2 பேராவது தெரியலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன செய்வான், அங்கே கூட்டுறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து எல்லா வேலைக்கும் அவனை தான் கொண்டு வந்து சேர்க்க போகிறான், அதான் நடக்கப்போகுது. அதனால் எல்லாம் இப்போ வங்கியே இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்குமா என்னன்னு தெரியாது. இப்போ மொத்த வங்கியுமே இப்போ ஒவ்வொரு வங்கியவாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இப்போ 7 வங்கியாக மாற்றணும்னு சொன்னாங்க, இப்போ அடுத்து 3 வங்கியாக மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் வந்து 3 வங்கி 1 வங்கியாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல, அந்த 1 வங்கியும் மொத்தமாக யார்ட்டையா விற்றாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அரசாங்கம் சும்மா பேருக்கு ஒரு வங்கி வேணால் நடத்தும், மற்றது எல்லாத்தையுமே யாருக்கிட்டையா கொடுத்துரும். அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்கும். இவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து அவர்கள் சொல்வது என்பது செய்ய போகிறதுக்கான ஒரு மறைமுக தோற்றமாக தான் நான் பார்க்குறேன். கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதியோட மரணம் நிகழ்ந்திருக்கு, இனி தமிழ்நாட்டில் இது போன்ற எந்த மாணவிக்கும் நிகழக்கூடாதுன்னா என்னங்க நம்பலாம்? இல்லை அது வந்து ஒரு தனியாக சிறப்பு சட்டம் ஒன்று ஏற்றணும், சிறப்பு சட்டம் ஏற்றணும். நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஒரு குழந்தை வந்து தாம் துன்புறுத்தப்படுறோம், இல்லை ஏதோ ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறோம், இல்லை ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட சிக்கல் இருக்குன்னா அதை வந்து யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ஒன்று நண்பர்கள்ட்ட சொல்ல முடியும், அப்படி இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய தாய் தகப்பனார்கிட்ட சொல்ல முடியும். அதை சொல்ல முடியாத இன்னொருத்தட்டை யார்ட்டையாவது பகிர்ந்துக்க முடியுமானா அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் வந்து அதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு இடம் வேணும் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கவுன்சிலிங் நடத்தலாம், யாருக்கு அந்தந்த பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு கவுன்சிலிங் நடத்தலாம். அது அந்த கவுன்சிலிங் போது வந்து ஆசிரியர்கள் அந்த பள்ளி நிர்வாகம் இல்லாத ஒருத்தவங்க, அதாவது இந்த மாதம் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒருத்தவங்க போய் பார்த்தாங்கன்னா அடுத்த மாதம் அவங்க விழுப்புரத்துக்கு போகலாம், அடுத்த மாதம் வந்து மதுரைக்கு போகலாம். இப்படி வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய குறைகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னு சொன்னால், என்னை பொறுத்தளவுக்கு எப்படி தொழிலாளர்களுக்கு வந்து 8 மணி நேரம் தான் சட்டம் இருக்குதோ, இவ்வளோ நேரம் தான் வேலை செய்கிறோம்னு ஒரு சட்டம் இருக்குது, மாணவர்களுக்கு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னென்னா 3 மணி நேரம் தான் படிக்கணும், 4 மணி நேரம் தான் படிக்கணும், கல்வி நேரம்னால் இதுதான், இதுக்கு மேலே நீங்கள் கல்வி நேரம் கொடுக்கக்கூடாது, நீ ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸு அதை எழுதிட்டு வா இதை எழுதிட்டு வாங்கலாம் சொல்லி நீங்கள் மூளையை பெருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு குழந்தைனா அந்த குழந்தைக்கு எவ்வளோ மூளை இருக்கோ அந்த அளவு தான் வேலை செய்ய முடியும். நீங்கள் 12வது படிக்கிற மாணவினா நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்க வச்சானா அது அதுக்கு என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த என்டர்டெயின்மெண்ட் எதுக்கு விளையாட்டெல்லாம் வச்சுருக்காங்க? இப்போ நம்ம இப்போ சாயங்காலத்துக்கு மேலே எந்த படிப்பு படிக்க மாட்டோம், தூக்கி போட்டு ஓடுவான் வேகமாக பள்ளிக்கூடம் விட்டவனே விளையாடுறதுக்கு. அது என்ன காரணம்னா ஃபிசிக்கலாகவே இன்னைக்கு குழந்தைங்க ஃபிசிக்கலாகவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா விளையாடுறதே இல்லை, அவங்களுக்கு விளையாடவும் விடுறதில்லை. வந்த உடனே அதை எழுதுனியா இதை எழுதுனியா, டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, அதெல்லாம் நோட்டில் இங்கே எழுதுனது போக வீட்டில் போய் வேறு ஹோம்ஒர்க் எழுதி கொடுப்பான், இது போக ஒவ்வொன்றுக்கும் டியூஷன் வைக்கிறான். இப்போ இந்த வேதியியல் பாடத்தில் அவங்க குறைச்சிருக்காங்க, அவங்க இயற்பியலில் குறைச்சிருக்காங்க, இவங்க இதில் குறைச்சிருக்கிறாங்க, புவியியலில் குறைச்சிருக்கிறாங்க, வரலாற்றில் குறைச்சிருக்கிறாங்கன்ட்டு தனித்தனியாக அதுக்கு தனித்தனி வகுப்பு நடத்துகிறான். அது 1 மணி நேரம் போ, இது 1 மணி நேரம் போ, அது 1 மணி நேரம் போன்றான். இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலரி வகுப்பில் ஸ்விம்மிங் போது இதில் விளையாட்டு இருக்குது. இப்போ இது போட்டு நம்ம போட்டு மூளையை போட்டு பிதுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி வந்து ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் தான் படிக்கணும், அதுக்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்லாம் எவனும் வைக்கக்கூடாது. அப்படியே ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சா 1 மணி நேரம் படிச்சுட்டு போகுது. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பதே போதுமானதுன்ற மாதிரியான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு கல்வி ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்க முடியலனா அப்புறத்துக்கு அந்த கல்வி நிலையம் நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுபோல் வந்து நீங்கள் வந்து ஒரு நேரத்தை உறுதி செய்ய வேண்டியிருக்கு. எப்படி கல்வி கட்டணம் இவ்வளவு தான் வாங்கணும்னு அரசாங்கம் வச்சுருக்குல்ல, அதுபோல் வந்து நேரம் இவ்வளோ தான் பாடம் எடுக்கணும் அப்படின்னு வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது இதெல்லாம் வந்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் மதிப்பெண்ணின் அடிப்படையில் நீங்கள் ஒரு மாணவனினுடைய திறமையை நீங்கள் கணக்கிட்டுறவே முடியாது. அவன் ஆகச்சிறந்தவனை வந்துடலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கர்லாம் என்ன படித்தார், 10வது தான் படித்தார், உலகமே கைதட்டுறான் எந்திரிச்சு நின்று, 1000 கோடிக்கு அதிபதி. இப்போ விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்கிறது. அதுபோல் வந்து படிக்காத எத்தனையோ மேதைகள் இந்த நாட்டில் வந்து ஏகப்பட்ட திறமைசாலிகள், 10வது வகுப்பு கூட படிக்கலை இவர் ஏஆர் ரகுமான், உலகமே வியக்கிற அளவுக்கு இசையை போடுறாப்புல. இளையராஜா என்ன படித்தார் படிக்க? அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கு இல்லையா, அந்த திறமையின் அடிப்படையில் தான் அவனை வந்து நீங்கள் மதிப்பிட முடியுமே தவிர, வெறும் மதிப்பெண்ணின்கள் அடிப்பில் அவன் படிக்கிறதுல வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்கிற இதை வந்து ஒரு போண்டா கோழி போல் நீங்கள் ஒரு பிள்ளையை உருவாக்கி கொடுக்குறதுல வந்து என்ன அறிவு வளர்ந்துட போதும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து
ஒரு கல்வி என்றால் இப்படி தான் இருக்கணும், குறைந்தபட்சம் அதுக்கு வந்து நேரம் கணக்கிடப்படணும், கட்டண தொகையில் கணக்கிடுறீங்க, மற்றதெல்லாம் கணக்கிடுறீங்க, இத்தனை நாள் லீவ் விடணுன்றீங்க, இதெல்லாம் இதெல்லாம் இருக்குன்றீங்க. அப்போ அதுபோல் வந்து மாணவர்களுக்கு எவ்வளவு நேரம்தான் கல்வி அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்படி உறுதிப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய மன அழுத்தம் குறையும், மற்றவர்கள்ட்ட உரையாடுவதற்கான நேரம் கிடைக்கும், தன்னுடைய சிக்கல்களை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் கொண்டு போவாங்க, என்எஸ்எஸ் கேம்ப்பு, அந்த கேம்ப், இந்த கேம்ப், என்எஸ்எஸ்சி என்சிசி கேம்ப்பு இப்படிலாம் நடக்கும். அப்படிலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த பிள்ளைகளும் என்எஸ்எஸ்லேயோ என்சிசிலேயோ போகிறதெல்லாம் இல்லை. திடீர்னு போனால் ஒரு இடத்துல போய் சுத்தம் பண்ணதுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, இதை இப்படிலாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் இல்லை. என்னென்னா இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு, நீங்கள் காலையிலேருந்து 365 நாளும் படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மனநிலையை உருவாக்கிட்டாங்க. இல்லைனா மார்க் குறைஞ்சிருப்பா, நான் அடுத்தலாம் உன்னை படிக்க வைக்க மாட்டேன்பான்னு விரட்டுற மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் மாறணும்னா இப்படி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும், அவர்கள் மூளைக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். அந்தந்த பள்ளிக்கூடங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 10 வயதை தாண்டி இருக்கிற குழந்தைங்க, இப்போ அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் எந்தெந்த பள்ளிக்கூடத்துலலாம் படிக்கிறாங்களோ அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் டீமே போடலாம். இப்போ பெண்கள் குறித்த ஒரு ஸ்பெஷல் டீம், நல்லா கராத்தே எராத்தே தெரிஞ்ச பெண்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தேர்வு அதெல்லாம் தேவையில்லை, மதிப்பெண் அதெல்லாம் தேவையில்லை. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்காணிப்பு குழுவில் போடலாம். அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுமா எப்படி சொல்லலாம், இப்படி போய் சொல்லலாம். அவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்க வகுப்பு பயிற்சி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கொடுப்பதன் மூலமாக மாணவிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இப்போ நம்ம இவ்வளோ கருத்து பேசுகிறதுனால நம்ம கருத்து சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதாவது என்னென்னா, ட்விட்டர் நிறுவனமே வந்து மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் தராங்க, இப்போ வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட பதிவுகள்லாம் நீக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குறை வச்சுருக்காங்க. அது மாதிரி அரசியல் தளத்தில் தீவிரமாக இயங்கிட்டு இருக்கிற பலரோட ட்விட்டர் கணக்கும் வந்து முடக்கப்படுது, அவர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்படுது. மத்திய அரசாங்கத்தால் எதிர்கருத்துக்களை ஏற்றுக்க முடியலையா, இல்லை எதிர்கருத்து யாருமே சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, ட்விட்டர் கணக்கை முடக்குவது என்பது அது வந்து ஒரு தனியார் நிறுவனம். அப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ள வந்து வியாபாரம் பண்ண வர்ற எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் அவங்க செயல்படுத்த முடியும். அதை மீறி அவர்களால் செயல்படுத்த முடியாது. அதுக்கு தான் அந்த ட்விட்டர் நிறுவனத்தை வந்து கையெழுத்து போட சொல்லி கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. அதாவது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வந்து இயங்கணுன்றக்காக தான் கையெழுத்து போட சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த நெருக்கடியின் அடிப்படையில் அவங்க வந்து இணைந்து கொண்டார்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவர்களுக்கு தேவையான கணக்குகளை வைப்பு, தேவையில்லாத கணக்குகளை முடக்குவது என்பது அதுக்கு. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக தான் வந்து தலைவர் படத்தை போட்டால் முடக்கிறது, எந்த படங்கள்லாம் போட்டால் நீங்கள் வந்து பதிவு இந்த இதெல்லாம் பதிவுபடக்கூடாது, நீங்கள் புலினே எழுதக்கூடாது இருக்கு, பல எழுத்துக்கள்லாம் வருது. இப்போ அது மாதிரி வந்து எப்போ வந்துச்சு, இப்போ 4-5 ஆண்டுகளுக்குள்ளே தான் வந்துச்சு. அப்போ அது வந்து ஒரு சுதந்திரத்திற்கு எதிரானதை தான் பார்க்கணும். நம்ம இந்த ஆப்புகளையெல்லாம் வந்து முடிஞ்சால் பயன்படுத்த வேண்டியது, இல்லைனா தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், முடிஞ்சளவுக்கு கருத்து சொல்ல வேண்டியதான், முடியாத பட்சத்துக்கு அதை செஞ்சு தான். இப்போ அவர்களால் தாங்க முடியாமல் தானே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்விட்டர் கணக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை அச்சுறுத்துதுன்னா, ஒரு ட்விட்டரில் கேட்குற ஒரு கேள்வி ஒரு அரசாங்கத்தை அச்சுறுத்துதுன்னா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அச்சம் இருக்குன்னு பாருங்கள். அவர் எவ்வளோ பயந்து இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் நமக்கு அது வெளிப்படையாக தெரியுது. அப்போ அவர்கள்ட்ட வந்து வெளிப்படைத்தன்மையும் சுதந்திரமும் இதெல்லாம் இல்லை அப்படின்றது வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அது ஏற்கனவே பிஜேபிகிட்ட இருக்காது, ஆனால் அவர்கள்ட்ட அச்சம் இருக்குன்றத வந்து நமக்கு கேட்டால் வந்து நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம் அது இதுன்னு சொல்கிறாங்க. கருத்துக்களை பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க. மற்றபடி நீங்கள் சண்டை போட்டால் சண்டை போடுவான், துப்பாக்கி எடுத்து சுட்டு அவனும் சுடுவான், கத்தி எடுத்து சண்டைக்கு வந்தால் சண்டைக்கு வருவான். நான் கருத்துக்கு எதிர்கருத்து அவர்களால் வைக்க முடியாது, அதனால் அச்சப்பட தான் செய்வாங்க. உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் சொல்லுக்கு வலிமை அதிகம்ன்ற மாதிரி ஒரு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல் வந்து பல வகையான எதிர்வினை ஆற்றும். துப்பாக்கியை வைத்து சுட்டால் கூட அந்த நொடியோடு மரணமாயிடும், ஆனால் சொல் வந்து பல பேரை சிந்திக்க வைக்கும். இப்போ நான் ஒரு எழுத்து எழுதுறேன்னா அந்த எழுத்தோ நான் பேசுகின்ற ஒரு பேச்சோ புரட்சிக்கு தயாராகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கன்னா ஒரு நொடியில் ஒருத்தனை மரணம் அடிக்க வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து எழுதுவதும் பேசுவதும் தான் பல வகையான பல பேரை வந்து சிந்திக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்கன்றது தான் இது நமக்கு தெரியுது. இது இப்படி தான் இருக்கும் அந்த அரசாங்கம். அதனால் அதையெல்லாம் எதிர்த்து சண்டையிட்டு தான் வரணும். எந்த நிராயுதபாணியாக இருந்த மக்கள் நம்ம ட்விட்டர்னு ஒரு கணக்கு இல்லாத காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி அரசு எதிர்த்தோம்,
இப்போ ட்விட்டரில் வந்து நம்ம கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்விட்டரில் கருத்து சொல்லிட்டோம்னா நான் பார்த்தீங்களா நான் ஒரு கருத்து போட்டேன் எதிர்த்துட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வேலைக்கு போயிடுறான். ஆனால் இதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, தான் அதை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்கு ஒரு கூட்டம் போடணும், நம்ம பேசணும், போராடணும், கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இன்றைக்கி எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ட்விட்டர் கணக்கின் மூலமாக ஒருத்தருக்கு டேக் பண்ணிட்டேன்னா என்னோடய கருத்தை சொல்லிட்டேன்னு அதை அவன் வேலை முடிஞ்சுன்னு போயிடுறான். ரெண்டு பேருக்குள்ள கருத்து சொல்லிட்டு போகிறான். இது ஒரு கருத்து பரிமாறுவதற்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர, ஒரு செய்தியை வந்து ஒருத்தனுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு தானே தவிர, அந்த செய்தியை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு அச்சம் இருக்குன்னா அது அரசாங்கம் வந்து ரொம்ப வலிமையற்றதா அயோக்கியத்தனமாக இருக்கிறதா தான் நம்ம அதை பார்க்கணும். ரொம்ப நன்றிங்க, அனைத்து கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி தம்பி.